வெல்கம் டு கிருத்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு குட்டி அகல் விளக்கு கலெக்ஷன் பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஏன் இந்த மாடல் இன்னைக்கு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்மளோட ஷாப்ல அவைலபிள் இருக்கக்கூடிய அந்த முருகருக்கு ஆறு தீபம் ஏற்றதுக்காக குட்டி குட்டி அகல் விளக்கு வந்து நான் காமிச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து அதே விளக்கு தான் வந்து வேணும்னு கேட்டிருந்தீங்க. பட் இப்போ வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அது ரெடியாகி வர்றதுக்கும் ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அதனால நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டே இருந்தனால அதே மாடல் டைப்ல வந்து இன்னொரு விளக்கு அகல் விளக்கு வந்து நம்ம ஷாப்க்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து நீங்க அந்த ஆறு தீபம் ஏற்றதுக்காக வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த தீபம் சைஸ் மெஷர்மெண்ட், ரேட்டு, இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அந்த குட்டி அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம மண் விளக்கில் இருக்கக்கூடிய அதே டைப்லேயே வந்திருக்கும். அந்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த திரியை வச்சு தீபம் போடுற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த விளக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆறு தீபம் ஏற்றுறதுக்கு வந்து அழகாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டேப் மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு 1.9 இன்ச் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.9 இன்ச்சே வரும். ஸோ விளக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் லைட் வெயிட் இல்லை, இது நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய விளக்கு தான் இது. ஸோ நல்லா ஃபைன் ஃபினிஷாக இருக்கும், உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த குட்டி அகல் விளக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 ரூபாய் வரும். ஸோ பூஜை அறையில் நீங்கள் முருகருக்கு ஆறு தீபம் ஏற்றத்துக்கு அழகாக இந்த குட்டி அகல் விளக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இப்போ அந்த ஆறு தீபத்தை நான் வந்து அழகாக பிளேட்டில் வச்சு செட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த விளக்கு வைக்கிறதுக்கு வந்து ஒரு 7 இன்ச் பிளேட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆறு விளக்கையும் நம்ம அதை வந்து வைக்க முடியும். 7 இன்ச் பிளேட்டே போதுமானதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது போல் நீங்கள் அழகாக பிளேட்டில் வச்சுட்டு சென்டரில் அந்த வேல் இருந்தால் நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இது போல் அழகாக நீங்கள் வந்து பிளேட்டில் வச்சு இந்த தீபம் வந்து ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சஷ்டி நாள், வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து நீங்கள் தீபம் போடுறதுக்கு இந்த மாதிரி நகல் விளக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவில் பார்த்த இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு, ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். கொரியர் மூலமாக இந்த ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டுக்கே சென்ட் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இது போல் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.